வெல்கம் பேக் டு ஹமாம் மனதோடு மனம். அதே வரிசையில் பார்க்கும்போது ஈரமான ரோஜாவில் ஒரு பாட்டு, அற்புதமான சோலோ சாங்கு நான் பாடிருக்கேன். அந்த நீங்கள் எழுதி இசை ஞானி அவர்கள் இசையில் அதோ மேகம் வருவலாம். அது சலனம் ரொம்ப நல்லா இருக்கும். உனது பாதம் நடக்கும் போது துடித்தது எனது நெஞ்சு, இரண்டு வாழை தந்திலே ராஜகோபுரம் நான் இன்று கேட்கிறேன். உன்னை ஓர்வரம் வேகம் தன்னை மூடவே தூங்கல் போதும் போதுமே வேண்டுமாள் தோர தங்கே. இதோ காதல் ஊர்வலம், இதோ காமத்து சவம் தங்கே. ஒரே நாள் அழகிய போக பார்த்தே, இதோ நான் உயிரில் உனை கேட்டேனா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோதரம் தங்கே. கல்லூரி மாணவர்கள் மத்தியில நான் இருக்கிற போது ஒரு பையன் இடத்திலே வந்து இரண்டு வாழைத்தண்டிலே ராஜகோபுரம் என்ன சார் அர்த்தம் கேட்டான். நான் சொன்னேன், என்னை காட்டிலும் உனக்கு அதிகமாக புரிந்து இருக்கிறது, நீ போ என்று சொல்ல. தேகம் தந்தை மூடவே புத்தல் போதும் போதுமே ஆட என்ன வேண்டுமோ அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் எனக்கு பழைய தமிழ் இலக்கியங்கள் போட்ட பிச்சை. நான் படித்த தமிழ் கம்பனை படித்தது, எல்லாரையும் படித்தது, கரிங்கத்து பரணிகளே கடைதரப்பு போன்ற இதையெல்லாம் படித்ததனாலே ஏதோ நானாக கண்டுபிடித்தவிடவில்லை. பழைய தமிழ் புலவர்கள் கவிஞர்கள் எனக்கு போட்ட பிச்சை, என்னுடைய பாத்திரத்திலே இந்த பிச்சை விழுந்திருக்கிறது, அதை நான் பரிமாறியிருக்கிறேன். அவ்வளவுதான். அது உங்களுடைய பெருந்தன்மை. எத்தனை பாடல்கள் என்ன, ஒன்னா இரண்டா, அது கணக்கு எண்ண முடியாத அற்புதமான அதிகமான பாடல்கள் ஜனங்க மனசுல அது பதிந்து கொண்டே இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடம் வந்து யாரும் தொட முடியாத அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு. உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து எங்குவான்னு படைச்சிட்டானா? கண்டிப்பா படைச்சிட்டவனால அவனுக்கு வந்துருச்சா. இசை ஞானி இளையராஜா.